ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கேஷுவல் ஷா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அவரைக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கேஷுவல் ஷா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னு பார்க்கலாம். முதல்ல 300 கிராம் அவரைக்காய் வாங்கி இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கு. அடுத்து 100 சின்ன வெங்காயத்தை இப்படி உரித்து நறுக்கி வச்சுருக்கு. 1 டேபிள்ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கு. அடுத்து கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். வாங்க, இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, லைக் போடுறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதையும் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் இன்னும் வீடியோஸ் போட எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபிஸ்லாம் வரப்போகுது. வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் இப்படி ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு வெடிச்சிருச்சு, நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, நம்ம அவரைக்காயை சேர்த்துக்கலாம். அவரைக்காய் கொஞ்சம் வதங்கணும், அது வரைக்கும் லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த அவரைக்காய் பொரியலை வந்து சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ அவரைக்காய் வதங்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதோட குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
லைட்டாக வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. தண்ணி அளவு வந்து நீங்கள் எவ்வளோ அவரைக்காய் சேர்த்துருக்கீங்களோ அதை பொறுத்து பார்த்து வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ மூடி வச்சிடலாம், அவரைக்காய் வேகட்டும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி முக்கால்வாசி வத்திருச்சு, அவரைக்காயும் கொஞ்சம் வெந்துடுச்சு, முக்கால்வாசி வந்துட்டு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட அவரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நம்மளுக்கு அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ இறக்கி வச்சாச்சு. இதில் நீங்கள் தேங்காய் துருவி தூவி விட்டு கிண்டி விட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எங்களுக்கு இப்போது தேங்காய் வேண்டான்னு நாங்கள் விட்டுட்டோம். நீங்கள் தேங்காய் துருவி போட்டு லாஸ்டில் தேங்காய் துருவி போட்டு கிளறி விட்டுருங்க. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். அதே மாதிரி பருப்பு குழம்புக்கும் நல்ல காம்பினேஷன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது. பார்க்குறீங்க, லைக்லாம் போடுறீங்க, ஆனால் கமெண்ட் வர மாட்டேங்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வெஜ்ஜு ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.